2011ல வந்த ஜப்பான் சுனாமி மாதிரியே மறுபடியும் ஒன்னு வந்தா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஜப்பான் அவங்க நாட்டு கடற்கரையில 400 கிலோமீட்டர் நீளத்துக்கு 14 மீட்டர் உயர சுவரை கட்டிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஆனா விஷயம் என்னன்னா 2011ல சுனாமி வந்தப்போ அந்த அலைகளோட உயரம் 40.5 மீட்டர் உயரத்துக்கு வந்திருக்கு. அப்புறம் ஏன் வெறும் 14 மீட்டருக்கு மட்டும் சுவர் கட்டுறாங்க, இதனால பயனே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த நாட்டு மக்களுமே அந்த சுவருக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்கிறது தெரிய வந்துச்சு. இப்போ என்னன்னா அந்த மக்கள் அந்த சுவருக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கிறது அந்த சுவரோட உயரம் கம்மியா இருக்கிறதுக்காக இல்ல, அந்த சுவரே வேணான்னு சொல்லி சொல்றாங்க. சுவரே வேணாமா? சுவர் இருந்தா நல்லது தானே, அது சுனாமிலேருந்து காப்பாத்தானே போதும், அப்புறம் ஏன் வேணான்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அந்த மக்கள் நிறைய நல்ல காரணங்களும் சொல்றாங்க. அது என்ன அப்படிங்கறத பத்தியும், 40 மீட்டர் உயரத்துக்கு அலைகள் வந்திருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் 14 மீட்டருக்கு மட்டுமே சுவர் கட்டுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இப்போ பார்க்கலாம். மார்ச் 11, 2011 அன்னைக்கு ஜப்பான் நாட்டில் பதிவு செய்யப்பட்டதுலேயே ரொம்ப அதிசக்தி வாய்ந்த பூகம் ஒன்று ஏற்படுது. அதோட தொடர்ச்சியாக சுனாமி ஒன்று வந்து அதனால 20,000 அதிகமான மக்களும் ரொம்ப அதிகமான பொருளாதார இழப்பும் ஏற்படுது. இதே மாதிரி இன்னொரு சுனாமி வந்தால் அதுலேருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு திட்டமிடுறதுக்காக அவங்க ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணி குறைஞ்சது ஒரு 16,000 கிலோமீட்டருக்காவது நம்ம கடல் சுவர் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட முதல் கட்டமாக தான் முக்கியமான பகுதிகள் அப்படின்னு சில முடிவு பண்ணி அதில் இந்த 400 கிலோமீட்டர் நீள சுவரை கட்டிகிட்டு இருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜப்பான் இந்த மாதிரி சுவர் கட்டுறது புதுசு கிடையாது, அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி சுவரெல்லாம் கட்டி தான் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அந்த சுவர்கள் இப்போ கட்டுற சுவர் அளவுக்கு உயரமாக இல்லாமல் கொஞ்சம் உயர கம்மியாக தான் இருந்திருக்கு. அதுவும் 2011 சுனாமி வந்தப்போ நிறைய இடங்களில் அந்த அலைகளால் அது இடிஞ்சு போயிருக்கு. அடுத்த இடமே சுனாமி வரப்போ இதே மாதிரி நடக்கக்கூடாதுன்னா இந்த முறை 25 மீட்டருக்கு கீழே நல்லா ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டு அந்த செவரோட உயரத்தையும் 14 மீட்டர் உயரமாக கட்டி கூடவே சேர்த்து அதோட சைடில் 40 மீட்டர் நீளத்துக்கு சாய்வான கான்கிரீட் ஸ்லாப்ஸ்லாம் போட்டு நல்லா அதை ஸ்ட்ராங் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன பண்ண, போன தடவை அலைகள் 40 மீட்டர் உயரத்துக்கு வந்திருக்கு, அப்போ இந்த தடவை ஏன் 14 மீட்டர் கொண்டு சுவர் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு அந்த நாட்டு அரசாங்கமும் ஆய்வாளர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, சுனாமியை பொறுத்தவரை நம்மளால் அதை எல்லா நேரத்துலையுமே சரியாக கணிச்சிட முடியாது. அப்படியே நம்மளால் கணிக்க முடிஞ்சாலுமே கூட அந்த நேரத்தில் ஏற்படுற பூகம்பங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்போ உருவாக போகிற அலைகள் எந்த உயரத்தில் இருக்கும் அப்படிங்கிறத வேணால் நம்மளால் சரியாக கணிக்க முடியுமே தவிர, ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ வரப்போகிற சுனாமியோட அலைகள் எந்த அளவுக்கு உயரமாகவும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியாது. கூடவே இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சுவர்களை பொறுத்தவரை அதுங்க கட்டப்படுறதுக்கான காரணம் சுனாமியை மொத்தமாக தடுக்கிறதுக்காக கிடையாது, அந்த சுனாமியால் ஏற்படக்கூடிய அதிகமான பொருளாதார இழப்புகளையும் உயிரிழப்புகளையும் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுறதுக்காகத்தான். உதாரணத்துக்கு 2011 சுனாமி வந்தப்போ அப்போ கட்டப்பட்டிருந்த கம்மியான உயர சுவர்களே அந்த அலைகளோட எஃபெக்டை கொஞ்சம் கம்மி பண்ணி மக்களை கடற்கரையை விட்டு வெளியேற்றுறதுக்கான நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துச்சான். அப்படி பார்க்கும்போது நாம் இப்போ அதிகமான உயரத்தில் தான் சுவர் கட்டுறோம், அப்போது அதே மாதிரி ஒரு சுனாமி அலை வந்துச்சு அப்படின்னா இந்த முறை போன தடவை கிடைச்சதை விட அதிகமான நேரம் மக்களை வெளியேற்றுறதுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. கூடவே இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 40 மீட்டர் உயர அலைகள்ங்கிறது எல்லா இடத்துலையுமே வரல, அது அதிகபட்ச உயரம் தான். 85% அதிகமான இடத்துல அது 14 மீட்டருக்கும் கம்மியான உயரத்தில் தான் அந்த அலைகள் வந்திருக்கு. அதனால் அந்த மாதிரி 14 மீட்டருக்கும் கம்மியான உயரத்தில் வந்த இடத்துலலாம் மறுபடியும் ஒரு சுனாமி அலை அதே மாதிரி எஃபெக்டோட வருது அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அவங்க ஈஸியாக காப்பாற்றப்பட்டுருவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ 14 மீட்டர் உயரத்துக்கு அதிகமாக வந்து என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் அவங்க அந்த சுனாமியை மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. முதல்ல 10-20 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய சுனாமி, அடுத்தது 100 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய சுனாமி, இது அந்த 10-20 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய சுனாமியோட கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். கடைசியாக 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய சுனாமி, இது முதல் ரெண்டை விட கொஞ்சம் அதிகமான எஃபெக்டிவோட இருக்கும். இப்போது இவங்க ஜப்பானில் கட்டியிருக்கக்கூடிய அந்த 14 மீட்டர் உயர சுவருங்கிறது இந்த 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய சுனாமிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதுவாக அதுலேருந்து எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய மாதிரி தான் அதை கட்டி வச்சிருக்காங்க. இப்போது 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய சுனாமியாவோ இல்லைனா 14 மீட்டர் உயரத்துக்கு அதிகமாக எல்லா அலைகளுமே வந்துச்சு அப்படின்னா, அப்போது இந்த சுவர்கள் அந்த அலைகளை முழுசாக தடுக்காட்டியும் அதோட எஃபெக்டை நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும். அப்படி கம்மி பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அதோடைய ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம், உயரத்தை அதோட உயரத்தை அதிகம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதெல்லாமே பத்தாதுன்னு கூடவே பக்கத்தில் 40 மீட்டருக்கு சாய்வான காங்கிரீட்ஸ்லாம் போட்டிருக்கோம். இதனால் கண்டிப்பாக அதிகமான அலைகள் வரும்போது இந்த சுவர்கள் அதை எஃபெக்டிவாகவே தடுத்து கொடுக்கும், மக்களையும் இதை கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. மக்களை காப்பாற்றுன்னு சொல்கிற அப்புறம் மக்களே அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அவங்க நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் முக்கியமானது, அந்த சுவரை கடற்கரை ஓரத்தில் தான் கட்டுறாங்க அப்படிங்கிறதுனால அந்த கரையோரத்தில் வாழக்கூடிய மீன் இனத்தை அது அதிகமாக பாதிக்குதான். இதனோட விளைவாக பின்னாடி அது கண்டிப்பாக உள்ளே இருக்கக்கூடிய மீன் இனங்களையும் கண்டிப்பாக பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை ஜப்பான் நாட்டை சேர்ந்த சில ஆய்வாளர்களுமே ஒத்துக்கிறாங்க. அப்போ அந்த மீனினங்கள்லாம் பாதிக்கும்னா அப்போ அதுக்கு நேரடியாக அந்த மீனை நம்பி வாழக்கூடிய மீனர்களும் பாதிக்கப்படுவாங்க, கரெக்டாக. இப்போது அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சுவரை கட்டணுங்கிறதுக்காக கடற்கரையை ஒட்டி வாழ்ந்த நிறைய மீனவர்களை அரசாங்கம் வற்புறுத்தி வேறு இடத்துக்கு போக வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் மீனவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தினந்தோறும் எழுந்திரிச்சோன்னா நாங்கள் கடலை பார்த்து தான் ஒழிப்போம், ஆனால் இப்போது அவங்க கடலுக்கு முன்னாடியே சுவரை கட்டி வச்சதுனால எங்களுக்கு கடல் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது, நாங்கள் ஏதோ ஜெயிலில் இருக்கிற மாதிரியான உணர்வை தான் அது கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இன்னும் வேறு சிலர் இது ஜப்பான் நாட்டுடைய சுற்றுலாத்துறையை கண்டிப்பாக பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாமே கடலில் பார்த்த மாதிரி தான் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த வியூக்காகவே நிறைய பேர் அந்த இடத்துல வந்து சாப்பிட்டு போவாங்க. இப்போது அந்த கடலுக்கு முன்னாடி செவரை முழுசாக கட்டி வச்சதுனால அந்த வியூ சுத்தமாக தெரியாமல் போய் அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்குமே வர்ற மக்களுடைய எண்ணிக்கை சுத்தமாக குறைஞ்சி போச்சான். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சுனாமி வர நேரத்துலலாம் கடலில் முன்கூட்டியே ஏற்படக்கூடிய மாற்றங்களை வச்சே ஓகே ஏதோ பிரச்சனை இருக்குது போல் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்த விட்டு வெளியேறிடுவோம். ஆனால் இப்போ முன்னாடி ஒரு செவரை கட்டி கடலே எங்களுக்கு தெரிய விடாமல் ஆக்கிட்டதுனால நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா கடலில் என்ன மாற்றம் நிகழ்துன்னே எங்களுக்கு தெரியாமல் போயிடும். அப்போ அது இன்னும் அதிகமான பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி மீனவர்கள் சொல்கிறாங்க. இதுக்கு அரசாங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி பூகம்பமோ இல்லைன்னா சுனாமியோ ஏற்பட போகுது அப்படின்னா அப்போது முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவித்து நாங்கள் உங்களை உடனடியாக அந்த இடத்த விட்டு வெளியேற்றிடுவோம், அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்படவே வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. கடைசியாக அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தான் போன இடம் ஏதோ ஒரு கணக்கு பண்ணி நீங்கள் ஒரு செவர் கட்டினீங்க, ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான அலைகள் வந்து செவரையும் இடிச்சிருச்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிச்சிருச்சு, அதே மாதிரி நீங்கள் அடுத்த இடவே நடக்காதுன்னு எப்படி உறுதியாக சொல்ல முடியும், இந்த இடம் நீங்கள் கட்டுற சுவரை விட அதிகமான அலைகள் மறுபடியும் வந்து மறுபடியும் எங்களை வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்குதானே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ ஃப்ளைட்னு ஒன்று இருக்குது, ஃப்ளைட்டில் வந்து எப்போயாவது ஒரு நாள் ஆக்சிடென்ட் நடக்கத்தான் செய்யுது, அதுக்காக டெய்லி ஆக்சிடென்ட் நடக்கும் நம்ம பயந்துகிட்டே இருக்க முடியும். அதே மாதிரி தான் கடற்கரைங்கிறதும், கடல் இருந்துச்சுன்னா என்றைக்காவது ஒரு நாள் சுனாமி வரத்தான் செய்யும், ஆனால் அதுக்காக என்னமோ தினமும் சுனாமி வர மாதிரி நீங்கள் தினமுமே எங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. ஒரு பக்கம் அரசாங்கமும் ஆய்வாளர்களும் 2011 சுனாமி வந்தப்போ இருக்கிற சின்ன சுவர் தான் அதோட எஃபெக்டை கம்மி பண்ணி நமக்கு அந்த நேரத்தை அதிகப்படுத்தி கொடுத்துச்சு, அதனால் இந்த பக்கம் அதிகமான உயரத்தில் சுவர் கட்டணும் அப்படின்னா இன்னும் அதிகமான நேரம் கிடைக்கும், அதிகமான மக்களை அடுத்த தடவை காப்பாற்றலாம் அப்படின்னு அவங்க சைடு நியாயத்தை சொல்கிறாங்க. இந்த பக்கம் மீனவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது இந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னா அது மீனவர்களுக்கும் மீன் இனத்துக்கும் சுற்றுலாத்துறைக்கும் பாதிப்பு ஏற்படும், அதனால் இது வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. இப்போது இந்த ரெண்டு விஷயத்தையும் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நமக்கு இதில் சுவர் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியுமா அப்படின்னா, அதுக்கு இன்னொரு சுனாமி வந்தால் தான் நம்மளால் அதுக்கான பதிலை சொல்ல முடியும். ஆனால் அதுக்காக இன்னொரு சுனாமி வரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது, ஏன்னா அது சரியாக இருக்காது, அது அதிகமான இழப்புகளை தான் ஏற்படுத்தும். அப்போது இந்த சுவர் வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான பதிலை காலம்தான் முடிவு பண்ணணும். இப்போதைக்கு இந்த சுவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த சுவர் இருக்கணுமா இல்லை இருக்கக்கூடாதா, அது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சஹாரா பாலைவனம் முழுக்க சோலார் பேனல்ஸாக போட்டு மூடி வச்சு கரண்ட் உற்பத்தி பண்ணாலே ஒரு வருஷத்துக்கு 220 கோடி ஜிகாவாட் கரண்ட் உற்பத்தி பண்ணி உலகத்தோட ஒட்டுமொத்த கரண்ட் தேவையுமே பூர்த்தி பண்ணிடலாமா. அவ்வளோ கரண்ட் கிடைக்குதுன்னா ஏன் யாருமே இந்த திட்டத்தை வரைக்கும் செயல்படுத்தவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா உலகத்தோட 7வது பெரிய நாடு, நம்ம இந்தியாவோட சைஸில் 1.5 மடங்கு சின்ன தீவு தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த கிரீன்லேண்ட். ஆனால் அந்த மேப்பில் பாருங்கள், இந்த கிரீன்லேண்ட் இந்தியாவோட எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அது ஏன் அப்படி இருக்குது, இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை நிறைய நாடுகளை இந்த மாதிரி தான் சைஸில் சின்னதாக இருக்கிறது பெருசாகவும் பெருசாக இருக்கிறது சின்னதாகவும் கொடுத்து வச்சுருக்காங்க. அது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க, அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள்லாம் ஏன் அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணல, அதை சரி பண்ணுறதால பிரச்சனை வருமா அப்படிங்கிறத பற்றிலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.